சாயந்தரம் இத்தனை மணிக்கு கண்ணதாசன் வருவார் அப்படிங்கிறதுனாலேயே அவர் வந்து அந்த கதவை கிட்ட நிற்பார். அது ஏன்னா முதல் தடவை சொல்லியிருக்காரு, அதனால் சிகப்பாக இருக்கா பேர் அவன் வந்து கருணாநிதியோட அக்கா பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவருக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு கேபினட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கண்ணதாசன் பையன் வந்து வர சொல்ல உள்ள அப்படின்னு என்ன வந்து தேடி இருக்காங்க. நான் இல்லை, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். 1952 வருஷம்னு நினைக்கிறேன், அப்படி தான் அம்மா சொன்ன ஞாபகம் இருக்குது. 1952 அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி வந்து அது சிட்டிக்குள்ளே வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு சென்னை மாநகரம். இந்த அரும்பாக்கம் வந்து எப்படின்னா சென்னைக்கு வெளியே ஒரு சின்ன கிராமம், ஒரு 50-60 வீடு தான் இருக்கும். மெயின் ரோட்டில் சில வீடுகள், கடைகள், அப்படியே பின்பக்கம் பாஞ்சாலி அம்மன் கோயில் தெரு, பாஞ்சாலி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி 2-3 தெருக்கள், அவ்வளோதான் மொத்த ஏரியாவே. இந்த அரும்பாக்கம் எப்படின்னா இந்த பக்கம் அண்ணா நகருங்கிறது, இன்றைக்கி இருக்க அண்ணா நகர் வந்து அன்றைக்கி காடு. அந்த காட்டில் வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் சுற்றிட்டு இருந்துச்சு, முயல், மான், அப்புறம் வந்து நரி, இதெல்லாம் சுற்றும். இதுக்கு இடையில் இந்த கிராமம் சின்ன குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் அம்மாவுக்கு ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் வந்து அப்பாவும் மாமாவும் அந்த காலத்தில் தங்கியிருந்திருக்காங்க. தினமும் காலையில் அரும்பாக்கத்துலேருந்து கிளம்பி சிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. சிட்டியில் அப்பாவை தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் சாயந்தரம் போகும்போது அம்மாவும் அப்பாவும் திரும்ப அரும்பாக்கம் போயிடுவாங்க. இப்படி காலையிலேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே வந்துட்டு சாயந்தரம் இங்கேருந்து அங்கே போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா போகிற வழிங்கிறது வந்து என்னென்னா பச்சையப்பன் கல்லூரிக்கு பிற்பங்காவிற்க ஒரு தெரு. அந்த தெரு வந்து அது வழியாக போய் தான் மெயின் ரோடு போய் போகணும். அந்த தெரு வந்து ஒரு ரயில்வே கேட் இருக்கும், அந்த ரயில்வே கேட்டை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அப்பாவும் அம்மாவும் சாயந்தரம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கேட் மூடி இருந்துச்சுன்னா அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திக்குவாங்க, இல்லைன்னா ரயில்வே கேட் திறந்துருந்தால் ரயில்வே கேட்டை தாண்டி வண்டியை நிறுத்திடுவார் அப்பா. என்ன காரணம்னா பச்சையப்பன் கல்லூரியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சகோதரி மகன் திரு முரசொலி மாறன் அவர் படிச்சுட்டு இருந்தார். அவர் எப்படின்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்கவர் சாயந்தரம் இத்தனை மணிக்கு கண்ணதாசன் வருவார் அப்படிங்கிறதுனாலேயே அவர் வந்து அந்த கதவை கிட்டே நிற்பார். இந்த மெயின் ரயில்வே கதவு மூடி இருந்துச்சுன்னா அப்பா காரை விட்டு இறங்கி அந்த பக்கம் போய் அவர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பார். கதவை திறந்தோன்னே காரை அந்த பக்கம் கொண்டு போய் டிரைவர் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுவாங்க. இவர் பேசிட்டு வருவார், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது பேசுவாங்க. அம்மா சொல்ல நீ வண்டியிலே இருன்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவார். போய் ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு நாள், ரெண்டு நாள் ஆகும், மூணாவது நாள் அம்மா கேட்பாங்க, நேற்று தான் பேசுனீங்க, முந்தா நாள் பேசுனீங்க, திரும்ப திரும்ப போய் என்ன தான் பேசுவீங்க நீங்கள் அப்படிமா, உனக்கு தெரியாது அப்படிம்பாரான் அப்பா. அது ஏன்னா முதல் தடவை சொல்லியிருக்காரு, அதான் சிகப்பாக இருக்கா பேர் அவன் வந்து கருணாநிதியோட அக்கா பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது வந்து முரசொலி மாறன் மீது அவர் வைத்திருந்த ஒரு அன்பு பாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் வெளிப்பாடாக என்னமோ தெரியாது, பிற்காலங்களில் அப்பா வந்து கருணாநிதி அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது கூட முரசொலி மாறன் வந்து அப்பாவை பற்றி ரொம்ப பேசுனதே கிடையாது. அவர் வந்து எந்த காலத்துலையும் அப்பாவை கடுமையாக விமர்சனம் பண்ணது கிடையாது. மாமாவை திட்டுறாங்கங்கிறதுக்காக சில இடங்களில் பேசியிருக்கலாமே தவிர கடுமையான விமர்சனம் கிடையாது. காரணம், அவருக்கு அப்பா மேலே இருந்த அதீதமான அன்பு, ரொம்ப அன்பு பாசம்னு கூட சொல்லலாம். அப்பாவுமே பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ண அளவுக்குலாம் வேறு யாரையுமே விமர்சனம் பண்ணல. முரசொலி மாறனை பற்றிலாம் பேசினதே கிடையாது. இத்தனைக்கும் கட்சியில் மிகப்பெரிய அளவில் அவர் இதாக இருந்தார், எம்பியாக இருந்தார், அவரை பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணதில்லை. அதுதாங்க புரிதல், அது வந்து ஒரு டீசெண்டான ஒரு அரசியலாக இருந்த காலகட்டம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் 1972 வருஷமோ 73 சரியான ஞாபகம் இல்லை, கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கார். அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் கார் ஓட்டுவேன். என்னுடைய அண்ணன் காந்தி, இன்னொரு அண்ணன் கமால், ரெண்டு பேருமே வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்த நேரம், வேறு யாருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அவங்க அறகுறை, அதனால் நான் தான் வந்து வண்டியை ஓட்டுருவேன். அப்போ ஒரு நாள் அப்பா வந்து கலைஞர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கலைஞர் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி சொல்கிறார் அப்பாட்ட. அது மாதிரி இருக்காது இருக்குன்னு அப்பா இல்லை, சரி அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புறியா படிச்சுப்பாரு அப்படின்னு கலைஞர் சொல்கிறார். இவர் ஒன்று சரி நான் ஆளை அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன், என் மகன் வருவான் அப்படின்ட்டார். காரணம் என்னென்னா அந்த மதிய நேரம் எல்லா டிரைவருங்களும் வந்து சாப்பிட போயிட்டாங்க, யாரும் இல்லை வீட்டில். அதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, வீட்டில் தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்பா வந்து சாயந்தரம் தானே வரப்போறான்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுச்சுங்க. வேறமாக பாண்டிசாருக்கு போவாங்க, இல்லைன்னா படம் பார்க்க போயிட்டு வந்து அப்பா கிளம்புற நேரத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் ஒரு டிரைவர் கூட வீட்டில் இல்லை. அப்பா என்னை கூப்பிட்டாரு, துரை கூப்பிடு அப்படின்னா அம்மா அப்பா கூப்பிட்றாருன்னு எதுக்கு சொல்ல போகிறாரு, நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் அப்பாட்ட டேஸ் வாங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தப்பு என்ன தப்புன்னு தெரியலன்னு மெல்லமாக அப்படி உள்ளே போய் தலையை நிட்டினேன். இங்கே வாடா, என்ன செக்ரட்டரியேட் போய் கலைஞர்கிட்ட போய் ஒரு புக்கு கொடுப்பாரு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரிப்பா
அப்படின்ட்டு வந்துட்டு அப்பா ஒன்றும் இல்லை ஒன்று போய் புக் வாங்கிட்டு வரதானன்ட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அது வந்து அன்பில் தர்மலிங்கம் அவருடைய மகன் அன்பில் பொய்யாமொழி வந்து என்னுடைய உடன் பிறவா சகோதரன். அப்படியே அந்த குடும்பமே மாமாத்த அம்மா எல்லாம் அப்படியே வச்சுங்களேன். அந் அந்த மாதிரி எனக்கு இன்னொரு வீடு அது பொய்யாமொழியும் அந்த மாதிரி வந்து உடன் பிறந்த சகோதரனை விட வந்து இன்னும் அதிக பாசம் காட்டிய ஒரு சகோதரன். அந்த பொய்யாமொழியோட நிறைய சுற்றியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த செக்ரட்டேரியட்டை வந்து போவேன். ஏன்னா அவன் நிறைய என்ன சொல்லுவோம் பொய்யாமொழியால் வந்து நான் சென்னையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் காரில் வந்து சுற்றினா அவன் வந்து வசதியான ஒரு வீட்டு பையனாக தான் இருக்க முடியும். காரணம் ஸ்கூட்டர் வச்சுருந்தா வெஸ்பா ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்கலாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் அவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க. புல்லட்டு நிறைய பேர் அண்ணாச்சி வச்சுருப்பாங்க, இல்லைனா மிலிட்ரிக்காரங்க வச்சுருப்பாங்க. காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு சில பேர் தான் வந்து டூ வீலரே வச்சுருப்பாங்க. அவங்க டூ வீலர் வச்சுருந்தா பணக்காரன், அப்போ கார் வச்சுருந்தா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் பையன் சொல்லுவாங்க நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தர உனக்கு தெரியாது சென்னையில் கார் வச்சுருக்கவனை நோட்டம் பண்ணியே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பொண்ணை கொண்டாந்து உன் தலையில் கட்டி விட்டுருவானுங்க. அதை பாரு, இப்போ கூட பாரு மெரினா புகாரியில் ஒரு பொண்ணை உட்கார வச்சுருப்பாங்க. அந்தந்த அங்கு அடையாளம்லாம் சொல்கிறான், சொல்லி பாரு. அது பாரு அதெல்லாம் வந்து எப்படின்னா எந்த பணக்காரன் கிடைப்பான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுலேயே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவ்வளோ தூரம் சென்னையை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் என்னுடைய நண்பன் பொய்யாமொழி. ஸோ பொய்யாமொழியோட செக்ரட்டரியேட்டுக்கு போய் போய் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் என்ன பண்ண நேராக போய் வண்டியை நிறுத்தினேன். கலைஞருடைய சேம்பர் எங்கே இருக்குன்னு தெரியும், உடனே சிஎம் சரின்னு நேராக சேம்பருக்கு போனால் உள்ளே கச்ச கச்ச கச்சக்கன்னு கூட்டம். ஏன்னா முதலமைச்சருடைய அலுவலகம் எப்படி இருக்கும், அவருடைய பிஏ வந்து கேட்டார் யார் அப்படின்னாரு. நான் கவிஞருடைய மகன் அப்படின்னேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் வந்து எங்கே போனாலும் அப்பா பேரை சொல்ல மாட்டேன், எங்கேயுமே அப்பா பேரை சொல்ல மாட்டேன், யாருன்னே சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம் வந்து அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம். அதாவது அப்பா வந்து அரசியலில் இருந்ததுனால அவருக்கு வந்து எதிரிகளும் இருப்பார்கள் நண்பர்களும் இருப்பார்கள் இல்லையா. அதனால் எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருக்குது, எங்கே போனாலும் அப்பா பேரை சொல்லாதீங்க, உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் ஏதாவது ரொம்ப தெரிந்த இடமா இருந்தால் மட்டும் அப்பா பேரை சொல்லணுன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் நான் கண்ணதாசனுக்கு பேரன் பேத்தி மருமகன் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லவே விட்டதில்லை, யாருமே அப்பா பேரை சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சொல்லி தான் ஆகணுங்கிறதுனால நான் வந்து கவிஞர் மகன் நினைக்கிறேன். அப்பாவே வந்து தன்னை கவிஞர்னு சொல்லிக்க மாட்டார், யார் ஃபோன் பண்ணாலும் நான் கண்ணாசன் பேசுகிறேன் பார். ஆனால் நான் வந்து என்னை கேட்டாங்கன்னா நீங்கள் யாருக்குன்னா கவிஞர் மகன், எனக்கு ஒரு இது கவிஞர்னா அப்போ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு வச்சுங்களேன் கவிஞர் மகன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். உடனே பிஏ உள்ளே போயிட்டு வந்துட்டு சிஎம் வந்து மீட்டிங்கில் இருக்கார், கேபினெட் மீட்டிங், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வெயிட் பண்ண சொன்னார். சரின்னு உட்காந்துட்டேன். இந்த வயதுக்கான திமிர்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தி அந்த நேரத்தில். எனக்கு அரை மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, அரை மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஒரு மாதிரி எரிச்சல், என்ன வந்து சொன்னால் வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறவர், அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட என்ன பிரச்சனைகளை பேசுகிறாரு, என்ன மந்திரிகள்கிட்ட என்ன பிரச்சனை, இது எதுவுமே தெரியாதுங்க. இன்றைக்கி நான் அரசாங்கத்துக்கு படம் பண்ணும்போது அங்கங்கே போய் நிற்கும் போது எனக்கு தோணும், எப்படா அந்த காலத்தில் அவ்வளோ வேக வேகமாக 45 நிமிஷத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்பேன்னு வச்சுங்களேன். நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். இவருக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு கேபினெட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கண்ணஹாசன் பையன் வந்திருக்கான் வரசல் உள்ள அப்படின்னு இருக்காரு, என்னை வந்து தேடிருக்காங்க நான் இல்லை. அப்புறம் பிஏ சொல்லியிருக்கார் போயிட்டார் போல இருக்கு அப்படின்னோடனே நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணிட்டார் அப்பாவுக்கு, ஏன் உன் பையன் வந்தானா வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னால் அவன் பாட்டு கிளம்பி பண்ணிட்டானா அப்படின்னு. அப்பா ஒன்றும் பேசலை, அப்படியே நான் பார்க்குறேன் இல்லைனா வேறு யாரையும் அமுச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார் அப்பா. இல்லை இல்லை நானே கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டார் அவர். இப்போ வீட்டுக்கு வந்தேன், வந்து வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்தேனா இங்கே வா அப்படின்னு. புக்கு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு. இல்லைப்பா போனேன், 45 நிமிஷம் வந்து உட்கார வச்சுட்டாங்க, எரிச்சலாக அனுப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. ஓ சரி போ அப்படின்ட்டார் பாட்டு. அது ஒரு நல்ல பழக்கம், அதாவது நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டி நீ ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு திட்டமாட்டார், நீ இப்படி பண்ணது தப்புன்னு நம்மளையே ரியலைஸ் பண்ண வைப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு வேறு. அவர் வந்து ஒரு புக்கை கொடுக்குறாரு, அவர் வாங்கிட்டு வர சொல்கிறாரு, எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் வெயிட் பண்ண சொன்னாங்கங்கிற கோபம் காரணமாக அதை வாங்காமல் வந்துட்டேன். இன்றைக்கி பல இடங்களில் பல நேரங்களில் வந்து பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு அவனுக்கு. அப்போல்லாம் அதான் தோணும், பா எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து நம்மளை அறியாமலே நம்ம செய்கிற தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பா அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு வரி எழுதியிருப்பார், அறியாமல் செய்யும் தவறுகள் பாவங்கள் அல்ல, அவை தவறுகளே, அவை மன்னிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ யோசித்து பார்த்தா நான் அறியாமல் செஞ்ச தவறுங்கிறனால தான் அப்பா என்னை மன்னித்து விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும். இதோட ஒரு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தையும் ஒன்று சொல்லணும். இந்த நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, நான் எங்கே போனாலும் வந்து அப்பா பேரை சொல்ல மாட்டேன்,
அவள் எங்கள் வீட்டிலே யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கேயாவது கேட்டால் நான் கவிஞர் மகன் அப்படிங்கிறது சில சொல்ல வேண்டிய இடங்களில் வந்து நான் கவிஞர் மகன் என்ன போன இடத்துல நான் கவிஞர் மகன் சொல்லிட்டு போகிறதே கிடையாது. ரொம்ப தேவைப்படுற இடங்களில் நான் கவிஞர் மகன் அப்படின்னு சொல்லுவேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, அப்பா ஒரு தடவை ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு மீட்டிங்கு போயிருக்காரு, கூட போனவங்களாம் அப்படியே அப்பா கூட போயிருக்காங்க. வழியில் ஏதோ ஒரு வயக்காட்டில் இறங்கி எல்லாம் உட்காந்து ஏதோ சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த மாடு மேய்ச்சிட்டு ஒரு நாலஞ்சு பசங்க வந்தவங்க எல்லாம் கூட்டமாக இருக்காங்களேன்னு வந்து நின்று பார்த்துருக்காங்க. அப்போ அப்பா கூட இருந்த ஒருத்தர் வந்து ஒரு பையன்ட்ட கேட்குறாரு, ஏய் இது யார் தெரியுமா அப்படின்னு. அவன் தெரியாது அப்படின்னா, சினிமாலெலாம் பாட்டு கேட்பியாடா, நான் பாட்டு கேட்பேனே அப்படின்னா. அந்த பாட்டு எழுதுகிற அவர் இவர் பேர் கண்ணதாசன் அப்படின்னு கூட வந்தார் அறிமுகப்படுத்துகிறாரு. யாரும் மாடு மேய்க்கிற பையனுக்கு உடனே அவன், ஓ பாடல் கண்ணதாசனா அப்படிங்கிறான். அதாவது என்னென்னா, அவன் ரேடியோவில் பாடல் கண்ணதாசன் அப்படின்னு வைப்பாங்க இல்லையா, இன்ன படம் பாடியவர்கள் T.M.Soundararajan, P.Suseela, இசை M.S.Viswanathan, பாடல் கண்ணதாசன். அவன் பாடல் கண்ணதாசனே பேருன்னு நினச்சிட்டான். அதை வந்து அப்பா ரொம்ப நாள் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவன் பாடுற அவன் என் பேரே வந்து கண்ணதாசனுங்கிறத விட்டான், பாடல் கண்ணதாசன் அவனே அவனுக்கு ஒரு இனிஷியலை கொடுத்துட்டான் அப்படின்னு அப்பா சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.